வணக்கம். இந்த வீடியோல நம்ம NFA DFA க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். சோ ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் NFA னா என்ன DFA னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் எடுத்துட்டு அந்த லாங்குவேஜ்க்கு நம்ம எப்படி NFA கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, எப்படி DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ நம்ம என்ன ப்ராப்ளம் எடுத்துக்க போறோம்னா, கன்ஸ்ட்ரக்ட் NFA on the DFA over the language over the alphabet A, B. அப்ப A, B அப்படிங்கிறது தான் இன்புட் சிம்பிள். அப்ப நம்ம எடுத்துக்கிற லாங்குவேஜ்ல இருக்கிற இன்புட் சிம்பல் எல்லாமே ஏ அண்ட் பி காம்பினேஷன்ல தான் இருக்க போகுது. வேர் ஆல் தி ஸ்ட்ரிங் ஷுட் ஸ்டார்ட் வித் ஏபிவி. இன்புட் எல்லாமே வந்து ஏபிவில ஸ்டார்ட் ஆகிற ஏபி காம்பினேஷன்ல இருக்கிற இன்புட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட NFAவோ DFAவோ அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன், லாங்குவேஜ் டிஸ்கிரிப்ஷன். இந்த லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா லாங்குவேஜ்ல ஒரு இன்ஃபைனைட் செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த இன்புட் ஸ்ட்ரிங் எல்லாம் ஏபி காம்பினேஷன்ல வந்திருக்கோ அதுல எதெல்லாம் ஏபிபின்னு ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் நம்மளோட NFA DFA அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், ஏபிபி கூட ஏ இருக்கலாம், பி இருக்கலாம், இல்லைன்னா ஏஏ இருக்கலாம், ஏபி இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சிம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிபி அப்படிதான் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம NFA எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பாத்துக்கலாம். இங்க ஏபிபி அப்படிங்கிறது வந்து ஒரு மினிமல் செட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகேங்களா சார்? கண்டிப்பா ஏபிபின்னு இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு இன்புட்டோட ஒரு டிரான்சிஷன் இருக்கலாம். நம்மளுக்கு என் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் ஒரே டைம்ல எடுத்துக்க முடியாது. அப்ப ஏபிபி இதை ப்ராசஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு 4 ஸ்டேட் வேணும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இன்புட் ஏவா இருந்தா அடுத்த ஸ்டேட் போகுது, அடுத்த இன்புட் பியா இருந்தா அதுக்கு அடுத்த ஸ்டேட் போகுது, அடுத்த இன்புட் பியா இருந்தா கடைசி ஸ்டேட்டுக்கு போகுது. அப்ப இன்புட் வந்து எக்ஸாக்டா ஏபிபி அப்படின்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய்க்கணும். அப்ப இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேட்டு, இது வந்து ஃபைனல் ஸ்டேட்டு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேட்ல இருந்து ஏபிபி ஒரு ஸ்டேட்ல ஒரு இன்புட் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு டிரான்சிஷன் இருக்கணும். நம்மளுக்கு 2-3 இன்புட்ஸ் வந்து ஒரே டைம்ல ப்ராசஸ் பண்ண முடியாது finite automata-வை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் 1 ஏபிபி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேட் போகுது. இப்போ அடுத்த கேஸ் என்னன்னா ஏபிபி வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஏ இருந்தாலும் பி இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது, கரெக்டுங்களா? ஸோ ஏபிபி வந்துச்சுன்னா நம்ம ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய்க்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏ வந்தாலும் சரி பி வந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம ஃபைனல் ஸ்டேட்லேயே இருந்துக்கலாம். அதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? சோ இன்புட் ஷுட் ஸ்டார்ட் வித் ஏபிபி ஃபாலோட் பை ஏ ஆர் பி. இந்த செல்ஃப் லூப் என்னன்னா எத்தனை தடவை வேணாலும் நம்மளுக்கு ஏ வரலாம் பி வரலாம், எத்தனை தடவை வந்தாலும் பிரச்சனையே கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப ஸ்டேட்ஸ்க்கு வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம், 1, 2, 3 கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேட்டுக்கு நேம் கொடுக்கறதும் நம்மளோட இஷ்டம் தான். நம்மளுக்கு எந்த மாதிரியான நேம் கொடுக்கணும், ஏபிசிடின்னு கொடுக்கலாம், இல்ல Q0, Q1, Q2, Q3 கொடுத்துக்கலாம், இல்லைன்னா 1, 2, 3 மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்டோட நேம் வந்து நம்மளோட விஷ், எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்களா? இன்புட் வந்து ஏபிபி ஸ்டார்ட் ஆகி ஏ இருக்கலாம் பி இருக்கலாம் எது இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய்க்கும். ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேட், ஒரு ஃபைனல் ஸ்டேட். ஸோ இது ஃபுல்லாக நம்மளோட NFA. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் NFA. இங்கே எல்லா டிரான்சாக்ஷனும் நம்ம கரெக்டாக கொடுக்கல, ஆனால் எது தேவையோ அதை பர்ஃபெக்டாக டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த இது வந்து டிரான்சிஷன் டயக்ராம் ரெப்ரஸன்டேஷன். இதுக்கே வந்து நம்ம ஃபார்மல் நோட்டேஷன் நான் சொன்னல டியூபிள் நோட்டேஷன் ஒன்று இருக்குன்னு. ஸோ அந்த 5 டியூபிள்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்றதுனா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ கியூங்கிறது செட் ஆஃப் ஸ்டேட்ஸ், இங்க 1, 2, 3, 4 இந்த 4 வந்து செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். இன்புட் சிம்பிள் பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி காம்பினேஷன்ல தான் இருக்க போகுது. அப்போ இன்புட்ஸ் ஏபி. அடுத்து வந்து டிரான்சிஷன், டிரான்சிஷன்ஸ் வந்து நிறைய டிரான்சிஷன்ஸ் இருக்கு, நான் கொஞ்சம் டிரான்சிஷன்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 இன்புட் ஏவா இருந்தா 2 போகுது, 2 இன்புட் பி இருந்தா 3 போகுது, ஓகே 3 இன்புட் பிஆ இருந்தா 4 போகுது, எல்லா டிரான்சிஷனும் போட்டாச்சு. 4 இன்புட் ஏவா இருந்தாலும் பிஆ இருந்தாலும் அது ஸ்டேட் 4 தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேட் இங்க 1, ஃபைனல் ஸ்டேட் வந்து 4 ஃபைனல் ஸ்டேட். இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்றதுக்கு பேரு டியூபிள் நோட்டேஷன் சொல்றோம். அதுக்கு அடுத்து டிரான்சிஷன் டேபிள்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா அதே தான், நம்மளுக்கு 4 ஸ்டேட்ஸ் இருக்கு. இந்த 4 ஸ்டேட்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட் 1, ஃபைனல் ஸ்டேட் 4. ஸ்டார்டிங் ஸ்டேட்டுக்கு முன்னாடி ஒரு ஆரோ மார்க் இருந்தால் அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேட். ஸோ 1 முன்னாடி ஆரோ மார்க் ஸ்டார்டிங் ஸ்டேட். அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள், நம்ம மல்டிபிளிகேஷன் சிம்பிள் தான் வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள்னு சொல்கிறோம். ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மேலே இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 1 இன்புட் ஏவா இருக்கிறப்ப 2 போகுது, 1 இன்புட் ஏவா இருக்கிறப்ப 2 போகுது,
ஆனா 1 இன்புட் b ஆ இருக்கறப்ப நமக்கு ட்ரான்சிஷன் கிடையாது ட்ரான்சிஷனே இல்லனா நல்லன்னு போட்டுக்கணும் சோ நல்லுங்கிறது ஒரு ஜீரோ போட்டு அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி இருந்தா அது நல் ட்ரான்சிஷன் ஓகேங்களா சோ இந்த எல்லா ட்ரான்சிஷனும் வந்து இந்த டேபிள்ல ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம் சோ இது வந்து NFA கம்ப்ளீட் ரெப்ரசன்டேஷன் ட்ரான்சிஷன் டயகிராம் பியூபல் நோட்டேஷன் இருக்கு ட்ரான்சிஷன் டேபிள் இருக்கு இதே மாதிரி இதே லாங்குவேஜுக்கு நம்ம DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா இதே தான் ஸ்டார்டிங் வித் ABBக்கு தான் போட போறோம் அதே நாலு ஸ்டேட் தான் ABBங்கிறது மினிமல் ஸ்ட்ரிங் ஸோ அந்த மினிமல் ஸ்ட்ரிங்கை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நாலு ஸ்டேட் இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேட் அதில் ஏபிபி வந்துச்சுன்னா ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய்க்கும் ஸோ இன்டர்மீடியட்டாக இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா ஸ்டேட்ஸ் வருது இது முடிஞ்சதுக்கப்புறம் DFA அப்படின்னா டிட்டர்மினிஸ்டிக் அப்போ ஒரு ஸ்டேட்டு ஒரு இன்புட் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு ட்ரான்சிஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே ஸ்டேட் ஒன்ல பார்த்தீங்கன்னா இன்புட் ஏவா இருக்கிறப்ப ட்ரான்சிஷன் இருக்கு பி வந்தா ட்ரான்சிஷன் டிஃபைன் பண்ணல அதே மாதிரி ஸ்டேட் டூல பார்த்தீங்கன்னா இன்புட் பி வந்ததுன்னா நம்மளுக்கு ட்ரான்சிஷன் இருக்கு ஏ வந்ததுன்னா ட்ரான்சிஷன் இல்லை ஸ்டேட் த்ரீ இன்புட் பி வந்தா ட்ரான்சிஷன் இருக்கு ஏ வந்தா ட்ரான்சிஷன் இல்லை அதே மாதிரி ஸ்டேட் ஃபோர் இன்புட் ஏவா இருந்தாலும் பியா இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரான்சிஷன் டிஃபைன் பண்ணல ஸோ இதெல்லாம் கரெக்டா டிஃபைன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு DFA கம்ப்ளீட்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ இன்புட் வந்து எக்ஸாக்டா ஏழு தான் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம் ஏபிபின்னு இருந்ததுன்னா இன்புட் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனா ஸ்டேட் ஒன்ல இன்புட் பி வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா அது தப்பு அந்த இன்புட்டை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்போ அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்றோம்னா நம்ம புதுசா ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணிட்டு அது வந்து நான் ஃபைனல் ஸ்டேட் நான் ஃபைனல் ஸ்டேட்னா ஒன்றும் இல்லைங்க சிங்கிள் ரவுண்டை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அது நான் ஃபைனல் ஸ்டேட்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ புதுசாக ஒரு டம்மியாக ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணி இங்கே ஒன்ல இன்புட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை கண்டிப்பாக நம்ம ரிஜெக்ட் தான் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சதுன்னா அதில் நம்ம ட்ரான்சிஷன் போட்டுக்கலாம் ஸோ ஒன் இன்புட் பியாக இருந்ததுன்னா நம்ம இன்புட் பியில் ஸ்டார்ட்டே ஆகக்கூடாது அப்போ நம்ம ஃபைவ்க்கு அனுப்பி விட்டுறோம் அதே மாதிரி ஸ்டேட் டூவில் ஏ வந்ததுன்னா நம்மளுக்கு இன்புட் வந்து ஏபிபின்னு தான் ஆரம்பிக்கணும் அதை விட்டுட்டு ஏ ஏன்னு ஆரம்பிச்சதுன்னா அதுவும் தப்பு அப்ப தப்புங்கிறப்ப என்ன பண்றோம் இந்த டிரான்சிஷன் இந்த ஸ்டேட் டூ டிரான்சிஷனை வந்து நம்மளுக்கு மறுபடியும் ஸ்டேட் டூ ஆன் ஏக்கு வந்து நம்ம இந்த டம்மி ஸ்டேட்டுக்கே கொண்டு போய்க்கிறோம் ஸோ ஸ்டார்டிங் வித் ஏபிபிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான டிரான்சிஷன் எப்படி டிஎஃப்ஐ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனா ஒரு டம்மி ஸ்டேட்டை கிரியேட் பண்ணா மட்டும் போதும் ஓகேங்களா அடுத்து ஸ்டேட் த்ரீ ஸ்டேட் த்ரீ வரப்ப ப்ராசஸ் என்னன்னா ஆல்ரெடி ஏபிங்கிற இன்புட் ப்ராசஸ் பண்ணியாச்சு ஏ இன்புட் வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் வித் ஏபி ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஏ இருக்கு இன்புட் ஏபிபின்னு வரல ஏபிஏன்னு ஸ்டார்ட் ஆகுது அப்போ அதுவும் நம்ம ரிஜெக்ட் தான் பண்ணி ஆகணும் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம இன்னொரு டிரான்சிஷன் த்ரீலேருந்து இன்புட் ஏ வந்தால் ஃபைனுக்கு வந்துடுற மாதிரி போட்டுட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த மேக்ஸிமம் இதெல்லாம் டிஃபைன் பண்ணியாச்சு லாஸ்டாக ஸ்டேட் ஃபோர் ஸோ ஸ்டேட் ஃபோர் வரப்ப என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி இன்புட் ஏபிபின்னு ஸ்டார்ட் ஆனால் தான் ஸ்டேட் ஃபோர்க்கே வர முடியும் அப்போ அதுக்கு மேலே ஏ வந்தாலும் பி வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது அப்போ ஒரு செல்ஃப் லூப் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஸ்டேட் ஃபோர் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஏ இருந்தாலும் சரி பி இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம செல்ஃப் லூப் போட்டு நம்ம ப்ராசஸிங் முடிச்சுக்கிறோம் இப்போ எல்லாமே டிஃபைன் பண்ணிட்டோமா ஸ்டேட் ஒன் இன்புட் ஏவாக இருந்தால் பியாக இருந்தால் ட்ரான்சிஷன் கண்டுபிடிச்சாச்சு டூ ஏபி ட்ரான்சிஷன் த்ரீ ஏபி ஃபோர் ஏபி ட்ரான்சிஷன் கண்டுபிடிச்சாச்சு ஆனா இப்ப நம்ம இங்க ஃபைவ் அப்படிங்கிற ஒரு புது ஸ்டேட்டை நம்ம டிரான்சிஷனுக்கு போட்டிருக்கோம் அப்ப ஃபைவ்ங்கிறதும் வந்து இட் இஸ் அ ஸ்டேட் இன் அ டிஎஃப்ஐ அப்போ ஒரு ஸ்டேட் இருந்ததுன்னா அந்த ஸ்டேட் ஆன் போத் த இன்புட் நம்மளுக்கு டிரான்சிஷன் இருந்தே ஆகணும் அப்போ ஃபைவ்ல ஏ வந்தா என்ன ஆகும் பி வந்தா என்ன ஆகும் நம்ம டிஃபைன் பண்ணணும் ஸோ ஃபைவ்ங்கிறதே நம்ம டம்மி ஸ்டேட்னு சொல்லிட்டோம் ஸோ டம்மி ஸ்டேட்னா அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே எந்த அது வந்து அக்செப்டன்ஸ்க்கு போகவே போகாதுன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு செல்ஃப் லூப் போட்டு ஃபைவ்க்கு வந்ததுக்கப்புறம் ஏ இருந்தாலும் சி சரி பி இருந்தாலும் சரி அது நான் ஃபைனல் ஸ்டேட்லேயே தான் இருக்கும் அது வந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகவே போகாது அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து என்டையர் டயக்ராம் ட்ரான்சிஷன் டயக்ராம் ஃபார் த லாங்குவேஜ் தட் ஸ்டார்ட்ஸ் வித் த இன்புட் ஷுட் ஸ்டார்ட் வித் ஏபிபி ஏபிபிங்கிற இன்புட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது இந்த இந்த ட்ரான்சிஷன் டயக்ராம் மூலயமா கண்டிப்பாக அக்செப்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும் இப்போ இதுக்கு நம்ம டியூபிள் நோட்டேஷன் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி டிஃபைன் பண்ண மாதிரியே தான் என்எஃப்ஏல பார்த்த மாதிரியே தான் எல்லாம் ஆனால் இங்கே ட்ரான்சிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் எல்லா பாசிபிள் ட்ரான்சிஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணணும் அதே மாதிரி ட்ரான்சிஷன் டேபிள் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது
the table la inda ella component inda entry irukku pathingala inga ellame oru single state mattum dhaan irukkanum one input a va irukrappo 2 ku podu one input b a irukrappo 5 ku podu two input a va irukrappo 5 ku podu so inda transitions full ave vandu nammalku ore oru single state a dhaan irukkanum inda set appa dhaan vandu idu dfa nu artham ஓகேங்களா ஏனா வந்து DFA ல மட்டும் தான் ஸ்டேட்ஸா இருக்கும் NFA டயகிராம்ல நமக்கு நல் ட்ரான்சிஷன் இருந்தது இல்லனா ரெண்டு மூணு ஸ்டேட் கூட ஒரே இடத்துல இருக்கலாம் அதுவும் பாசிபிள் தான் NFA ல ஆனா DFA பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்டா ஒரே ஒரு ஸ்டேட் தான் இருக்கணும் அதுதான் வந்து DFA ஓகேங்களா சோ இதுதான் வந்து ட்ரான்சிஷன் டேபிள் ரெப்ரசன்டேஷன் ஓகே NFA DFA எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பார்த்தாச்சு இல்லீங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன் Thank you.